கத்தி மாரி வச்சிருந்தாரு சூர்யா சார். அது சூப்பரா இருந்துச்சு. ஸ்விம்மிங் மில்ல ஷூட் பண்ணி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இது வந்து பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிற. ஹாய் அவரையும் நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னா, சூர்யா பிறந்த நாளைக்கு 23rd என்ன வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னால் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் பிஸியானால வீடியோ போட முடியல. அதனால் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டீசர் டைப்பில். அந்த டீசர் பார்த்தேன். பாண்டிய சார் வந்து இந்த படத்தை இயக்குறாரு வேற லெவலு. அதுமாரி டி இமானி இசை அமைச்சிருக்காரு. இசை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நமக்குள்ளே ஒரு மைண்டை கொண்டு போகுது, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கத்தி மாரி வச்சிருந்தாரு சூர்யா சார். அது சூப்பராக இருந்துச்சு. ஸ்விம்மிங் மில்ல ஷூட் பண்ணி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது வந்து பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிற ஒரு அது சம்மந்தப்பட்ட ஸ்டோரியும் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு கற்பனை. அது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் தான் மெயினாக காமிக்கிறாங்க படத்திலே. ஓகேவா, யாரையா மேல்டர் பண்ணுற மாதிரியும், நிறைய பேர் சாவடிச்சு ஒரு இடத்துல குடோனில் அடிச்சு வைக்கிற மாதிரியும், அவங்க டெட் பாடி கிடைக்கிற மாதிரி அந்த சீன் நான் பார்த்துருந்தேன். ஆனால் வந்து படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சம்திங் அதுதான் இருக்கும். எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, எடுத்த உடனே ஒரு டரனான ஒரு சூர்யாவை காமிச்சிட்டு, அவங்க வேடி சேரெலாம் பார்த்தா கிராமத்தில் இருக்க மாதிரி தெரியுது. அதுமாதிரி டரனான ஒரு சூர்யாவை காமிச்சிட்டு பயங்கரமான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எடுத்த உடனே என்ன சீனா அப்படின்னு பார்க்கும்போது, அப்படியே வந்து ஒரு நம்ம பாண்டிய சொல்ல வேணே ஃபேமிலி ட்ராமா சூப்பராக கமர்ஷியல் படம் பயங்கரமாக இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லெவலில் உள்ளே போயிட்டுன்னு நினைக்கிறேன். போயிட்டு போகும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வேதனைகள், அது துன்பங்கள் எல்லாமே ஓகேவா, அதெல்லாம் கலந்து வரும் மாதிரியான ஒரு விஷயங்கள். என்னடா இது இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருக்கிறியா, படம் பேர் சொல்லாமல் இருக்கிறியா, எதுக்கும் துணிந்தவன், அதுதான் படத்தோட டைட்டில். அதுதான் சொல்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது எதுக்கும் துணிந்தவனாக தான் இதை செய்ய முடியும், சாதாரண செய்ய முடியும். இதை உதாரணம் சொல்ல போனால், நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பான், ஆ இவனா ஐயோ ப்பா மொரடன் ஆச்சே அப்படிம்பாங்க. அப்போ எதுக்கு துணிந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும், ஒரு ஊருக்குள்ளே இருக்கும்போது சூர்யா வந்து ஒரு துரு துருன்னு ஒரு இளரத்தம் துடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்து வாள் வச்சுக்கிறாருன்னு அது பாகுபலி, இந்த மாதிரி சூரன் இந்த மாதிரில தான் வாள்லாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இவர் சூர்யா சார் வந்து ஹேர் ஸ்டைலில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. முடி ஸ்டைல்லாம் அவர் வச்சுக்கிற ஒரு ஸ்டைலை பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து என்ன ஒரு மாதிரியான ஒரு எதுக்கும் துணிந்தவன் டைட்டிலே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது லீட் லைட் டைட்டில் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஆக்ஷன் படம் தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் ரிவ்யூ சொல்லும் போது கூட அது பார்க்கும்போது அப்படியே தெரியுது. ரைட் சைடில் பார்த்தா ஒரு பெண்ணு வந்து ஒரு எப்படின்னா ரோபோவில் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஸ்விம்மிங் ஃபூலில் தான் சொன்னேன், ஸ்விம்மிங் மில் ஆக்சுவலாக அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டில் ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் ஒரு ஷூட்டிங் போயிருக்கேன். சரி நம்ம கதையை விடுங்க. ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து நீங்கள் அந்த இந்த டீசரை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. சூர்யா சார் நல்ல நல்ல மனது அவருக்கு. அவர் மனது போலவே அவர் நிறைய படங்கள் நிறைய பண்ணணும். அவர் பர்த்டேக்கு நான் அவரை வாழ்த்துறேன். அதேமாரி நீங்கள் வந்து இந்த நான் அந்த படத்தை பற்றி நிறையா விஷயங்கள் ஒரு லெவலாக இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் சம்பவம் இருக்கும், ஒரு பக்கா கிராமத்து கதையாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த வேட்டியில் இருக்கும்போது தெரியுது. ஒரு அதுக்கப்புறமேல ஒரு த்ரில்லிங் மேட்டரும் அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இருக்குது. இது வந்து எதுக்கும் துணிந்தவன்னா எப்படி, எது யாராக இருந்தாலும் போட்டு தள்ளுற, இவனா இவங்ககிட்ட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்த மாதிரியான ஒரு சம்பவம், யாருமே நெருங்க முடியாத ஒரு சம்பவத்தை இவர் நெருங்கிறாரு அப்படிங்கிற போது அதை பார்க்கும்போது எனக்கு தோணுது. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுச்சு, இதை எப்படி பார்த்தீங்க, எப்படி ரசிச்சிங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன். உங்கள் ஆக்டர் ஸ்மைல் வாய்ஸ்.